வெல்கம் டு அவளும் நானும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஃப்ராக் பாங்க் போன வீடியோ, அதாவது டவுனுக்கு போன வீடியோ, அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நாங்கள் எங்கே போனோன்னா, டவுன் டவுன் கிராசிங். இந்த ஸ்ட்ரீட் பேரே வந்துட்டு டவுன் டவுன் கிராசிங். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் நிறையா கடைங்க இருக்கும், அப்புறம் ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் காஃபி ஷாப், அந்த மாதிரி எல்லாமே இந்த டவுன் டவுன் கிராசிங்கில் இருக்கும். இப்போ போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பாஸ்டன் டக்கன் டூஸ்னு சொல்லிட்டு, இந்த இதில் உட்காந்துட்டோன்னா, நம்ம ட்ராலியில் உட்காந்தோன்னா நம்மளை ஃபுல்லாக இந்த டவுன் டவுன் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுவாங்க. வேறு கண்ட்ரியிலேருந்து இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வர டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ரைடு மாதிரி அதுக்கு தனியாக பே பண்ணி போகணும். ஸோ இப்போ நம்ம டவுன் டவுன் கிராசிங்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும். இப்போ பார்க்குறது வந்துட்டு மேசிஸ்னு ஒரு ஷாப்பு, இது வந்து ரொம்ப பாப்புலர். இங்கே வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும், ரொம்ப காஸ்ட்லி தான், பட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும், பிராண்டடாக இருக்கும். இங்கே வந்து ட்ரெஸ்லேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாமே, இங்கே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்ததாக இருக்கு இல்லையா ஆப்போசிட்டில், இது வந்து ப்ரைமார்க்னு ஒரு ஷாப்பு, அதே மாதிரி தான், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், ரொம்ப பிராண்டடாக அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்காது, மீடியம் ரேஞ்சில் வந்துட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஷாப் தேடிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் அங்கங்கே டீன்னு போட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே ட்ரெயின் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே டீன்னு போட்டிருப்பாங்க. ஸோ சப்வேக்குள்ளே நம்ம வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இது டவுன் டவுன் கிராசிங் தானே, ஸோ இதோட ஸ்டேஷன் தான் இந்த சப்வேக்குள்ளே இருக்குது. இங்கே மோஸ்ட்லி சம்மர் டைமில் வந்துட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸு, காஃபி ஷாப் முன்னாடியும் வந்துட்டு வெளியில் டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் அங்கே உட்காந்து சாப்பிட தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சூப்பர் மார்க்கெட் தான், ரோச்சி க்ரோஸ்னு சொல்லிட்டு, அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த காஃபி ஷாப்போட செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஒரு லைப்ரரி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெண்டு ஃப்ளோர் இருந்துச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருந்துச்சு. செட்டப் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காஃபியும் ரொம்ப காஸ்ட்லி தான். இங்கே இருக்கிறதுலே ஸ்டார்பக்ஸில் வந்துட்டு காஃபி நல்லாயிருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும், அதை விடவே இங்கே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ரஸ்க் மாதிரி ஒரு பிஸ்கெட் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் பக்கத்தில் எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். போகிற வழியில் வந்துட்டு இங்கே ஒரு ரோச்சி ப்ரோஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அதில் பனானா, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அங்கே பார்த்துட்ருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன், சிக்கன் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸஸ் போட்டு வச்சுருப்பாங்க இந்த கடையில் வந்துட்டு. இது வந்துட்டு சீ ஃபுட்டோட செக்ஷனு பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்டில் நிறைய வெரைட்டி, அதாவது ப்ரான் எல்லாமே வந்துட்டு இங்கே இருந்துச்சு. இந்த சைடு எல்லாமே வந்துட்டு போர்க்கு, சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க.
அடுத்ததாக வந்துட்டு சீஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்தது. அங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்ததான் வந்துட்டு பல்க் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருந்தது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி கிரெயின்ஸ் எல்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. சோயா அந்த மாதிரி ஐட்டமும் இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீன் ஐட்டம், சோயா, கிட்னி பீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஏரியா வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்திரி, வால்நட்டு, பாதாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் கூட வச்சுருந்தாங்க, நிறைய மில்லட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனானா சிப்ஸ் கூட இருந்தது, ஃப்ரெஷ்ஷான சிப்ஸ் இங்கே இருந்தது. ஸோ இங்கே வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனோன்னா ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு 10 minutes வாக்கில் வந்துட்டு வந்துட்டோம். இந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டில் வந்துட்டு ரொம்ப பாப்புலரானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூஷி அப்படின்ற ஒரு ஐட்டம் தான். அதை வந்து ஃபிஷ் வச்சு ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணுவாங்களாமா. பாப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டிவியில் ஏதோ பார்த்துருப்பாங்க போல், அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்போவுமே அஸ் யூஷுவல் வந்துட்டு ஆடியன்ஸ் தான், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்துட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இங்கே போன உடனே 6 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ரூம் மாதிரி கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு குழிக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது அந்த ரூம் வந்துட்டு. இதில் வந்துட்டு ஒரு 2 வெரைட்டி சூஷி வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. ஸோ ஐட்டம் வந்துருச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் டஃபஸ்ட் பார்ட் என்னென்னா இதை எடுத்து சாப்பிட்றது தான். இதுக்கு வந்து 2 ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த சைனீஸ் ஃபுட்லலாம் 2 ஸ்டிக்கு கொடுப்பாங்கல்ல அந்த சாப் ஸ்டிக், அதை வச்சு தான் சாப்பிட்ணுமாமா. ஸோ இதில் வந்து சூஷி எக்ஸ்பர்ட் வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு மற்றவங்களுக்கெல்லாம். டெமோ முடிஞ்சது, இப்போ வந்து டேஸ்டிங் செக்ஷனு. இப்போ ஒருத்தரத்தராக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, ஒரு ஒரு வெரைட்டியும் $12, ஒரு 7 பீஸ் என்னவோ இருந்தது, ஒவ்வொன்றும் $12. இப்போ எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே வந்துட்டு ஒரு ஸ்கின் மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு வந்து, அது ஃபிஷ்ஷோட தோல் மாதிரியே இருந்துச்சு. பட் அது என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல. உள்ளே வந்து ஒயிட் ரைஸ் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சால்மன் ஃபிஷ் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஹாஃப் பாயில் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் சில சாஸ் எல்லாமே ஊற்றியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இஞ்சியை வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி, அப்புறம் மீட்டு பேஸ்ட் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதோட இங்கே ஒரு ஸ்பெஷல் சாஸ் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமாமா. அந்த இஞ்சி அரைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, தெரியாமல் அதை சாப்பிட்டோன்னா காதலெல்லாம் புக வந்துருமோ, அந்த அளவுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
பாப்பாவும் இதை டேஸ்ட் பண்ணாங்க, பட் அவங்களால ஒரு பீஸ்க்கு மேல சாப்பிட முடியல. ஃபிஷ் வந்துட்டு ஹாஃப் குக்கடா இருந்துச்சு, ஸோ அதனால அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணோம், அவங்களுக்கு பிடிக்காதனால சிக்கன் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனோம்னா, அந்த டே வந்துட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஃப்ளாக் டேன்னு ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ஈவெண்ட் நடத்துனாங்க ஒரு பீச் பக்கத்தில். ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் கார் எடுத்துகிட்டு அந்த பீச்சுக்கு தான் போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நார்மல் டேஸில் வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி ஏதோ ஒரு வாட்டர் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப சேஃபஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணி தான் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் நடத்துவாங்க. அது ஒரு ஈவெண்ட்டாக தான் நடத்துவாங்க. நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு வெடி வந்துட்டு போட முடியாது. ஸோ அதுக்காக இங்கே பார்த்திங்கனா தூரமாக போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த போட்டில் இருந்து தான் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் ஃபுல்லாக பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே தான் வந்துட்டு விடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாம் மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சேரெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து உட்காந்துருவாங்க. ஒரு 1/2 hour இது நடக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி நம்ம ஊரில் எக்ஸிபிஷன்லாம் போய் பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கே வந்து உட்காந்துருவாங்க. இப்போ பசங்க வந்து க்ளோ லைட் எல்லாம் போட்டுட்டு, நைட் டைம்லையா க்ளோ லைட் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஃபயர் ஒர்க்ஸுக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் ஈவெண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நிறையா டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க, நம்ம பார்க்காத மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 minutes நடக்கும், அதில் லாஸ்ட்டு ஒரு 3-5 minutes வந்துட்டு ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக போடுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் அடுத்து வருது, பார்த்துட்டே இருங்க. இது அழகாக இருக்குல்லடா, கடைசி 5 minutes பாருங்கப்பா, ஸ்டாப் பண்ணாமல் போடுவாங்கல்ல. ஐயோ அழகா இருக்கு பாரு, எப்படி உழுது பாரு வர்ணிக்கா. காத்தா முட்டத்தில மட்டும் ரொம்ப மறுச்சு. முடிய போகுது.